ஹலோ நேர்களே, எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் மாதத்திலிருந்தே பெருந்தொற்று காரணமாக ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ காலேஜஸ் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக யூஜி அண்ட் பிஜியில் படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ்களை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா வருகிற டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அதுக்கான சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக அந்த பெருந்தொற்று பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதை சில ஸ்டூடெண்ட்ஸும் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, கைட்லைன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கான செய்தி தான் இது. பெருந்தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் பள்ளிகள் திறக்கும் தேதி குறித்து அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. இருப்பினும் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிவிப்பு ஒன்று டிசம்பர் 7 முதல் இளநிலை முதுநிலை இறுதி ஆண்டு வகுப்புகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி டிசம்பர் 7ஆம் தேதி கல்லூரிகள் தொடங்க உள்ளதை அடுத்து தற்போது வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டு உள்ளன. தமிழக அரசு சற்று முன் வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டிருப்பதாவது, கல்லூரிகள் வாரத்துக்கு 6 நாள் மட்டும் செயல்படும் என்றும், மாணவர் விடுதியில் ஒரு அறையில் ஒரு மாணவர் மட்டுமே தங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், முடிந்தவரை மாணவர்கள் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள உறவினர்கள் வீட்டில் தங்க அறிவுறுத்தப்படுகிறது என்றும், கொரோனா நோய்க்கான அறிகுறிகள் உள்ள மாணவர்கள் கல்லூரியில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அறிவித்துள்ள இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தவும் அரசு உறுதியளித்துள்ளது. மேலும் மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றும் தமிழக அரசின் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுழற்சி முறையிலனா ஒரு நாள் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அடுத்த நாள் வேற 10 ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். அந்த மாதிரி ரொட்டேஷன்ல கிளாஸஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இப்போதைக்கு கல்லூரிகளை திறக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள கைட்லைன்ஸ். ஸோ இந்த கைட்லைன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் காலேஜை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூட பின்பற்றணும். முக்கியமாக ஹாஸ்டலுக்குன்னு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரூமில் வந்து ஒரு பர்சன் தான் ஸ்டே பண்ணும் அப்படின்னும். ஸோ அந்த கைட்லைனும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். பிகாஸ் கிளாஸஸில் நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா மீத நேரம் நம்ம ஹாஸ்டலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஹாஸ்டலில் தங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் ஹாஸ்டலுக்கான கைட்லைன்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இதே போல் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.